விருதுநகரில் 22 வயது இளம்பெண் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். கைது செய்யப்பட்ட 4 பேரை 2 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கவும் சிபிசிஐடி நடவடிக்கை எடுத்து வருகிறது. மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் 4 பேரை போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி கோரி சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மனுவானது வந்திருக்கிறது. மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சிபிசிஐடி போலீசார் விருதுநகரில் முகாமிட்டு விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கில் கைதான 8 பேரின் வீடுகள், உறவினர் வீடுகள், பள்ளி மாணவர்களின் நண்பர்கள் ஆகியவர்களின் வீடுகளிலும் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் செந்தலைக்குமார் இணைப்பில் இருக்கிறார். செந்தலைக்குமார், முழு விவரம் என்ன? விருதுநகரில் வந்து இளம்பன் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் வந்து சிபிசிஐடி போலீசார் வந்து இந்த 5வது நாளாக வந்து விசாரணை பண்ணிட்டு வராங்க. இந்த வழக்கில் வந்து 4 பேர், பள்ளி மாணவர்கள் தவிர மீதமுள்ள 4 பேரான ஹரிகரன், ஜூனைத் அகமது, பிரவீன் மாடசாமி ஆகிய 4 பேரை வந்து 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் வந்து நேற்று செல்லுத்தூரில் உள்ள வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெறும் என நீதிபதி கோவிநாத் தெரிவித்திருந்தார். இந்த 4 பேரும் வந்து மதுரை மத்திய சிறையில் உள்ளனர். மதுரை மத்திய சிறையிலிருந்து அவர்கள் தற்பொழுது செல்லுத்தூர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட உள்ளனர். இது இதனால் வந்து பிற்பகலில் வந்து இந்த மனு மீதான விசாரணை நடைபெறும் என தற்போதைய தகவல். மேலும் வந்து இந்த வழக்கில் வந்து அவங்க ஏற்கனவே வந்து 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. விருதுநகர் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் சாவித்திரி மற்றும் வந்து ராஜகுமாரி, தான் கண்ணடி ஆகிய 3 பேர் தலைமையில் வந்து 3 குழுக்கள் வந்து கடந்த 4 நாட்களாக விசாரித்து வந்தாங்க. இப்போ வந்து இவங்க அந்த கஸ்டடி எடுத்து வரக்கூடியவர்களிடம் வந்து இந்த 3 குழுவினர் வந்து தொடர் விசாரணை பண்ண இருக்கிறதுனால மதுரை, சிவகங்கை, ராமநாடு, தேனி ஆகிய ஊர்களில் உள்ள சிபிசிஐடி போலீசார் வந்து விருதுநகர் சிபிசிஐடி அலுவலகத்தில் முகாமிட்டிருக்காங்க. இவங்க வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணோட வீடு மற்றும் அவங்க உறவினர்கள் மற்றும் கைது செய்யப்பட்டவர்களோட உறவினர்கள், அவங்க வீடுகள், பள்ளி மாணவர்களோட நண்பர்கள் ஆகியோரும் வந்து விசாரணை நடத்த உள்ளனர். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி செந்தலைக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.